ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாவக்காயை வந்து வறுவல் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க, கசப்பாக இருக்கும்ட்டு பிடிக்காது. அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இப்படி நம்ம பண்ணுறோம். பாவக்காய் நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கோங்க. நல்லா வட்ட வட்டமாக திருவி போட்டுட்டு அதில் உப்பு, காரப்பொடி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா பிசிக்க, லேசாக தண்ணியை லேசாக தெளித்தா போதும். தண்ணி ஊற்ற வேண்டாம், ரெண்டு தடவை லைட்டாக தெளிச்சுட்டு அதில் அரிசிமா கல்லமா ரெண்டையும் போட்டு நல்லா பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து இப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா வந்து, அப்புறம் எண்ணெயை வந்து நல்லா காய வச்சுட்டு போடுங்க. நல்லா உங்களுக்கு முறுமுறுன்னு வேணும்னா நல்லா பண்ணுங்கள். நல்லா பண்ணிங்கன்னா முறுமுறுன்னு வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் தான் கசப்பு இருக்கும், குழந்தைகள் கூட வந்து விரும்பி சாப்பிடும். பாவக்காய் வந்து உடம்புக்கு வந்து அவ்வளவு நல்லது, அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம பாவக்காய் முறுவல் பண்ணினா எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்காதவங்க கூட ஓடி வந்து சாப்பிடுவாங்க. நான் வந்து அடிக்கடி வந்து வாரம் ரெண்டு தடவை கண்டிப்பாக நம்ம வந்து பாவக்காய் சாப்பிடணும். அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தேங்க்யூ வாட்சிங்.